அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஜி டிஆர்பி குறித்த அறிவிப்பு திட்டமிட்டபடி இந்த தேதிகளில் வெளியாகுமா, 2023 பிஜி டிஆர்பி வருமா, ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா பிஓ எக்ஸாம், செகண்ட் கிராஜுவேட் டீச்சர், பிடி அசிஸ்டன்ட், இது போல் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மாதிரி தேதிகளில் வெளியாகக்கூடிய, இந்த மாதங்களில் வெளியாகக்கூடிய எக்ஸாம்ஸே இன்னும் வெளியாகாமல் இருக்குது. ஸோ பிஜி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆகஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட்டில் வந்துருமா அல்லது மேலும் தாமதமாகுமா, அதே மாதிரி டிஆர்பி தரப்புலேருந்து எக்ஸாம் நடத்துவது மற்றும் வேல்யூவேஷன் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டு இருக்குது. ஒரு தேர்வு நடத்த ரொம்பவே டிலே பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது திட்டமிட்டபடி வெளியாகுமா அப்படின்ற உங்களுடைய கேள்விக்கான சந்தேகத்தெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மற்ற எல்லாம் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் பிஜி அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆகஸ்ட் மாதம் வெளியாக போகுது. அதே மாதிரி இந்த வேக்கன்சி உயர்வு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மே மாதம் உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லியிருக்கேன். ஸோ மே மாதம் வேக்கன்சி உயர்வு இருக்குது. ஸோ அதாவது 2022 நடந்த தேர்வு முடிவுகளின் பிறகு ஒரு 267 வேக்கன்சிஸ், 254 வேக்கன்சி அவங்க ஆக்சுவலாக சொன்னது. ஸோ அந்த வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்குது, அப்போ உபரி பணியிடங்கள்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதை கூட சேர்த்து மீதம் இருக்கக்கூடிய பணிகள் எல்லாமே வேக்கன்சி எல்லாம் சேர்த்து மே மாதம் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ வேக்கன்சி உயர்வு மே மாதம் தெரிஞ்சிடும், திட்டமிட்டபடி இந்த வந்துடும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வெப்சைட் அப்டேட்டு மற்றும் இந்த டிஆர்பி போர்டுடைய அப்டேட் இந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு, அதன் காரணமாக தான் தாமதமாகிருக்கு. ஸோ இது எல்லாமே இறுதிக்கட்ட நிலையில் இருக்கிறதுனால இந்த பிஜி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் தள்ளி போகலாம் வாய்ப்புகள் கிடையாது. திட்டமிட்டபடி எக்ஸாம் வச்சு நடந்துடும் சரிங்களா. எக்ஸாம் குறிப்பிட்ட தேதியில் நடந்து முடிஞ்சிடும், அதில் எந்தவித சந்தேகமும் தேர்வுகளுக்கு தேவையில்லை. ஸோ சிலபஸில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு 95% வந்து அதே பழைய சிலபஸ் தான் வரப்போகுது, ஒரு 5% வந்து அடிஷ்னலாக ஆட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பழைய சிலபஸை கண்ணை மூடிட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இருந்து சிலபஸ் நீங்கள் வந்து தரவுட்டாக படிச்சிங்க, போட்டி எவ்வளோ காம்படிஷன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த காம்படிஷன் பற்றி தெரியல அப்படின்னாக்கா இன்று செய்தித்தாளில் வந்து ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு. ஸோ எந்தெந்த கேட்டகரியில், அதாவது எந்த ஏஜ் லிமிட்லேருந்து எந்த ஏஜ் லிமிட் வரைக்கும் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க எக்ஸாமுக்கு, டிஎன்பி 12th முடிச்சுட்டு எவ்வளோ பேர், 10th முடிச்சுட்டு எவ்வளோ பேர், டிகிரி பிஜி பிஹெச்டி வரைக்கும் எவ்வளோ முடிச்சுட்டு எவ்வளோ பேர் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க அரசு பணிகளுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று வந்திருக்கு. அதை படிச்சிங்க அப்படின்னாக்கா இதனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் சிலபஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தான் படிப்பேன் வெயிட் பண்ண வேண்டாம், இதில் சந்தேகமே வேணாம். பழைய நோட்டிஃபிகேஷனில் கொஞ்சம் மாறுதல் கூட வரப்போகுது, அதனால் பழசே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் திட்டமிட்டபடி ஆகஸ்ட்டில் வந்துருப்போகுது, அதுலேயும் எந்த சந்தேகம் இல்லை, இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்களுக்காக இந்த 2023 உறுதியாக அரசு பணியில் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்க ஆரம்பிச்சுருங்க, உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு இது, இது தவறு விட்டுறாதீங்க. நன்றி, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.